மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் வருகின்ற 2020 அக்டோபர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகங்கள் அருள போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஆவார். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரத்தின் ஒன்னாம் பாதம் ஆகியவை அடங்கும். சிம்ம ராசிக்காரர்கள் அழகான அங்க அடையாளங்களை கொண்டிருப்பார்கள். பேச்சிலும் நடவடிக்கைகளும் ஒருவித கம்பீரம் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு முன்கோபம் அதிகம் இருக்கும். எல்லா விஷயங்களிலும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் அதை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். எந்த விஷயத்திலும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் வீரமும் நெஞ்சுறுதியும் அதிகம் கொண்டவர்கள். எதற்கும் அஞ்சாத பேர்வழிகள் என்று சொல்ல வேண்டும். அதுபோன்று அன்பு, பணிவு, மரியாதை அனைத்தையும் ஒரு சேர கொண்டவர்கள். இவர்கள் எதிரிகளை கூட மன்னிப்பார்கள், ஆனால் துரோகிகளை மன்னிக்க மாட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். இவர்களில் பெரும்பாலானோருக்கு பண வசதிக்கு குறைவு இருக்காது. சிம்ம ராசிக்காரர்களை மிரட்டி வேலை வாங்குவதை விட அன்பாக பேசி வேலை வாங்குவது எளிது என்று சொல்ல வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் விடாமுயற்சி அதிகம் கொண்டவர்கள். இவர்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டார்கள், ஆனால் சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்க்காமல் விட மாட்டார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள். பிறர் செய்யும் சிறு தவறை கூட பெரிதாக்கி அவர்களை தண்டிக்கக்கூடியவர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் பெற்றோர் பாராட்டும்படி நடந்து கொள்வார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது. இவர்கள் செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். பிறரிடம் கடன் வாங்குவது இவர்களுக்கு பிடிக்காது. அவ்வாறு கடன் வாங்கினாலும் அதை சரியாக திரும்பி செலுத்தி விடுவார்கள். கோபம் அதிகம் கொண்டவர்கள். அதனால் இவர்கள் பிறருடன் இணக்கமாக இருப்பது சற்று கடினமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட குண அதிசயங்களை கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2020 அக்டோபர் மாதத்தில் என்னென்ன யோகங்கள் அருள போகிறது என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம்.